ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் போட் கிரேவி. இன்றைக்கி மிகவும் சுவையான ஆரோக்கியமான கொடமிளகா சட்னி எப்படி செய்வது என்று போட் கிரேவி சேனலில் பார்க்கலாம். இந்த கொடமிளகா சட்னி சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி கூட எல்லாம் சைட் டிஷ்ஷாக ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போட்டு முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொடமிளகா பச்சை கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். விதைகள் வந்து நீக்க வேண்டும். கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், மூணு பல்லு பூண்டு, மூணு பச்சை மிளகாய், புளி, இது வந்து மாங்காய் இஞ்சி, இந்த இஞ்சி வந்து ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி வந்து சட்னிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு கைப்பிடி கொத்தமல்லி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. வதக்கிறதுக்காக சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், புளி எல்லாமே ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், புளி, இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. கொடமிளகாய் போட்டுக்கலாம். கொடமிளகாவும் நல்லா வதக்கி எடுக்கலாம். கூடவே கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொடமிளகாய் ரொம்ப வதங்க வேண்டாம், வதங்கினா டேஸ்ட்டு போய்டும். அதனால் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் தான் போடணும், அப்படியே சூடாக அரைச்சா தெறிக்கும். அதனால் அப்படி அரைக்காதுங்க. மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொடமிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிகவும் சுவையான ஆரோக்கியமான கொடமிளகாய் சட்னி எப்படி செய்வது என்று போட் கிரேவி சேனலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ஒரு முறை இந்த கொடமிளகாய் சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான சட்னி ரெசிபி. இன்றைக்கி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த குட்டி பெல் ஐக்கன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.